ஃப்ரம் த டிரெக்டர் ஆஃப் பாபநாசம் ஜீத்து ஜோசப் அவர்களுடைய ப்ராஜெக்ட் தம்பி. ஸோ இதில் ஜோதிகா, கார்த்தி, சத்யராஜ் இவங்க மூணு பேரும் வந்து மெயின் கேரக்டராக போட்ரைட் பண்ணி தான் இன்னைக்கு டீசர் வந்திருக்கு. ஸோ வேறு யாரையுமே வந்து அவ்வளோவா இந்த டீசரில் காட்டலை. ஸோ டைரக்டர் நமக்கு கொடுத்துருக்க க்ளூஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஜோதிகா வந்து அவர்களுடைய தம்பியை வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த தம்பி சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்லை வந்து கார்த்திக் கார்த்திகாவே கூட வந்து தொலைஞ்சு போயிருக்கலாம். ஸோ தொலைஞ்சு போன தம்பி அம்னீஷியாவோட ரிட்டர்ன் வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு க்ளூ வந்து இருக்குது. எதை வச்சு அவருக்கு வந்து மெமரிஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, யார் அவன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் வரும்போதே வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்வாங்க. கேஸுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பேர், அவன் பேர் குரு, அவன் பேர் விக்கி, எட்ஸட்ரா 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 அப்படின்னு சொல்லும்பொழுது, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து கார்த்தி இருந்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தோன்னா அவருக்கு நிறைய முடி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி முடி வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து பலமாக தாக்கப்படுறதும் கார்த்திக் வந்து கீழே விழுற மாதிரியான சீனும் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு மண்டையில் அடிபட்டதுக்கு அப்புறமா தான், அவரோட மெமரி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து சத்யராஜையும் ஜோபியும் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறது இன்னொரு க்ளூ. ஸோ இவங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாபநாசம் ஸ்டைலில் ஒரு மர்டர் க்ரைம் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மிஸ்ட்ரி, இல்லைனா வந்து ஏதோ ஒரு க்ரைம் சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக இவங்களை வந்து கனெக்ட் பண்ணுது. ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெப்தா ஜோதிகா வந்து சரவணா அப்படின்னு கத்தும் போது வந்து எமோஷனாகிற கார்த்தியை வந்து நம்மளை ஃப்ரேமில் பார்க்க முடியும். அதே மாதிரி வாய்ஸ் ஓவரில் ஜோதிகா வந்து அன்பை பற்றி பேசியிருப்பாங்க, அப்பயும் வந்து சரவணா கிட்ட பேசுகிற மாதிரி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ இந்த கனெக்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு க்ரைமை குடும்பமாக அவங்க எதிர்கொள்கிறாங்களா, ஜோதிகாக்கும் கார்த்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, நிஜமாகவே அவங்க தம்பி தானா இல்லை தம்பியாக தத்தெடுக்க போகிறாங்களா, இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் வந்து தம்பி இருக்க போகுது. ஸோ இது தம்பியோட டீசர் பார்த்து நான் சின்ன சின்ன க்ளூஸாக வந்து நமக்கு டிரெக்டர் கொடுத்துருக்காருன்னு கெஸ் பண்ண விஷயங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ண எந்த விஷயமா இருந்தாலும் டேரெக்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.